வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு ட்ராவல் இன்ஃபர்மேஷன் நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்கலாம், ஒரு பேர்ட் சாங்சுரி, அதாவது ஒரு பறவை சரணாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சென்னையிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேடந்தாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை சரணாலயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த பேர்ட் சாங்சுரி வந்து நம்ம இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு பேர்ட் சாங்சுரி. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபாரின் பேர்ட்ஸ், அதாவது யூகே, யூஎஸ், யூரோப்லேருந்து வரக்கூடிய ஒரு அரிய வகையான பறவைகள் வந்து இங்கே வந்து தஞ்சம் அடையிறதா வந்து நிறைய பேர் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு சிறப்பான ஒரு அம்சமும் கொண்ட ஒரு இடமும் இது. ஸோ நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் சென்னைக்கு அருகில் இருக்க இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி விடலாம் அப்படின்றத நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பார்க்கலாம். வேடந்தாங்கல் அப்படின்னு கேள்விப்பட்டாலே ஒரு பறவையை பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப ஒரு ஆவலாக பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு இடத்துல இதுவும் ஒன்று. எனக்கே வந்து அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது சின்னதுலேயே பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இருக்கிற இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து காட்டுறத வந்து தவறி இருக்கோம். ஸோ இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட நிறைய பேர் இன்னும் குழந்தைங்களை வந்து இன்னும் வந்து ஃபேமிலியர் ஆகணும், ஒரு சில ஸ்பாட்ஸ் வந்து நம்ம காட்டணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேடந்தாங்களோட ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 18th சென்ச்சுரி, அதாவது 18th நூற்றாண்டுலேயே வந்து இந்த இடத்த வந்து ஒரு சென்ச்சுரி, அதாவது ஒரு சரணாலயமாக உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியிலே, அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்ம ஊரில் ஆண்டுட்டு இருந்த அந்த டைமில் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு செப்பரேட்டாக, அதாவது இந்த இடம் வந்து ஒரு வேடந்தாங்கல்ன்றது வந்து மதுராந்தகம் தாலுக்கா டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இது வந்து சென்னைக்கு அருகில் இருக்கிற மதுராந்தகமோட ஒரு இடத்தை சேர்ந்த ஒரு இடம் தான் இது. மதுராந்தகம் தாலுக்காவில் தான் இது வருது. ஸோ செங்கல்பட்டுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் வரும். அதே போல் சென்னையிலேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா 65 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸில் நம்ம சென்னையிலேருந்து அங்கே போய் ரீச் ஆகலாம். ஸோ என்னென்னா, இது வந்து மெயின் ரோடு ஒட்டி வராது. ஸோ செங்கல்பட்டுலேருந்து நம்ம 25 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே போல் மதுராந்தகத்துலேருந்து நம்ம ரைட் சைட்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்தும் ஒரு சில பஸ்ஸஸ் சர்வீஸ் இருக்குது, இல்லை ஓனாக நீங்கள் வெஹிக்கல் வச்சுருக்கீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். செங்கல்பட்டோ இல்லை வந்து மதுராந்தகத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் வந்து இருக்கும். ஏன்னா அங்கே உள்ளே வந்து ரூரல் சில வில்லேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு அங்கே போகிற ஒரு பஸ்ஸஸ் இருக்குது, அங்கேருந்து போகலாம். ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஓன் வெஹிக்கல் இருக்குது அப்படின்னா அதில் போகிறது தான் வந்து பெஸ்ட்டுங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரியோட பின்னணி வந்து ஒரு 18th சென்ச்சுரியிலேயே வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஹண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது விலங்குகள், பறவைகளை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வந்து தேர்ந்திருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு லேக் மாதிரி, அதாவது ஒரு பாண்ட் மாதிரி இருக்கும், ஒரு குட்டை குட்டையாக வந்து தண்ணி வந்து நின்றுட்டுருக்குங்க. இதை வந்து லேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பாண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு பிக் பாண்டு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நிறைய மரங்கள் செடிகள் இருக்கிற அந்த சூழ்நிலை, இது வந்து ஒரு மாதிரி சதுப்பு நிலை மாதிரி இருக்குது, ரொம்ப வந்து ட்ரை பிளேஸ் கிடையாது, ஒரு மாதிரி தண்ணி எப்பவும் இருக்கிற ஒரு ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அதில் இருக்கிற மரத்தில் நிறைய பேர்ட்ஸ், என்னென்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பேர்ட்ஸ் வந்து இங்கே வந்து தஞ்சம் அடைகிறது தான் வந்து கேள்வி. ஸோ 18th நூற்றாண்டுலேயே இதை வந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்த வந்து ஒரு ஹண்டிங் ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1798 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு செயல்பாடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா, இந்த இடத்த வந்து ஒரு பறவை சரணாலயமாக மாற்றணும் அப்படின்னு அதை வந்து ஒரு சில இது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1858 செங்கல்பட்டு கலெக்டர் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ கவர்மெண்ட்டோட இதில் தான் இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகளால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு எல்லாமே வந்து டெமாலிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1936 வந்து ப்ராப்பராக இது வந்து ஒரு கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டோட இந்தியா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஒரு பப்ளிக்கோட ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி இதை வந்து நிறுவனம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1936 தான் இதை வந்து எக்ஸாக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொத்தம் வந்து ஒரு 74 ஏக்கர் சேர்ந்த ஒரு இடம் இது.
மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 40,000 பேர்ட்ஸ் வந்து இயர்லி வந்து போகக்கூடிய பேர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பர்மனெண்ட்டாக இங்கே இருக்காது இந்த பேர்ட்ஸ் எல்லாம். இங்கே வரக்கூடிய பேர்ட்ஸ் வந்து எதுவுமே லோக்கல் கிடையாதுங்க, எல்லாருமே வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் சுற்றிட்டு வர பேர்ட்ஸ். ஏன்னா அந்த லாங் டைமாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பறவை தான் இங்கே வந்து தஞ்சமடையுது. என்னென்னா இந்த மாதிரி ஒரு யூகே, யூஎஸ், யூரோப்பில் வந்து அங்கே வந்து ஸ்னோ டைமு, இந்த மாதிரி வின்டர் சீசனில் கடும் குளிரில் தாங்க முடியாத பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு சேஃபான ஒரு கிளைமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து தேடி வருமா. ஸோ எக்ஸாக்டாக இங்கே வந்து அதுங்க வந்து என்ன சொல்கிறதுனா அந்த லாங் டைம் ட்ராவல் பேர்ட்ஸ் வந்து கடல் வழியாக தான் அதுங்க வந்து பறந்து 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 எங்கேயுமே நிற்காமல் பறக்கும். சில பறவைகள் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கண்டினியூஸாக நிற்காமல் பறந்து வந்து இங்கே தரையில் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்ட்ஸ் வந்து எங்கேயாவது ஐலாண்ட் இருக்கிற இடத்துல சில டைம் வந்து இறங்கி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் கூட. ஸோ நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஒரு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருவோமான்னு தெரியாது, ஆனால் அந்த பேர்ட்ஸ் வந்து லாங் ட்ராவல் ஒரு கண்டினியூஸாக 1 week 2 week வந்து பறந்து 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 வந்து இங்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரக்கூடிய பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன பேர்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இங்கே வரக்கூடிய பேர்ட்ஸ் வந்து ஸ்டார்க்ஸ், எக்ரெட்ஸ், கார்மரான்ஸ், டார்ட்டர், ஃப்ளமிங்கோஸ், பெலிகான்ஸ். பெலிகான்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க. ப்ளூ, எல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெலிகான்ஸ் இருக்குது. ஹீரான்ஸ், மோர் ஹென்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வாம்ஸ், ஸ்போன் பில்ஸ், கிரே வார், வார்காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே நம்ம ஊரில் பார்க்குற ஒரு பேர்ட்ஸு கிடையாது. இது வந்து எல்லாமே பெரிய பெரிய பேர்ட்ஸ். அந்த சைஸை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இடையாக இருந்து பார்க்குறதால அது வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஆனால் பக்கத்தில் ரொம்ப அருகையில் போய் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய பேர்டாக இருக்கும் இது. ஸோ அதோடய காலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். ஸோ ஃப்ளமிங்கோஸ் பார்த்திங்கன்னா காலெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் தான் வந்து இங்கே பார்க்கக்கூடிய ஒரு அரிய வகையான ஒரு பேர்ட்ஸு. ஸோ நியர்லி 40,000 பேர்ட்ஸ் வந்து இங்கே இயர்லி வந்து போகிறதா வந்து கேள்வி. அதே போல் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 26 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸு. அதுலேயே கலர்ஸ் வித்தியாசம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு கடல் லெவல்லேருந்து, அதாவது அபவ் சீ லெவல்லேருந்து ஒரு 122 meters ஹை வந்து இருக்குது இது. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ எந்த டைமில் நம்ம இது பார்க்கலாம், எந்த மந்த் வந்து சூட்டபிள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வின்டர், அதாவது வெளிநாட்டில் ரொம்ப கடும் குளிராக இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் டு மார்ச். ஸோ அந்த டைமில் நம்ம ஊரில் இதமான ஒரு குளிர் இருக்கிற டைமு. ஸோ அந்த டைமில் போய் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். சம்மரில் போனீங்கன்னா அங்கே வந்து பேர்டே இருக்காது. ஸோ சம்மர் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஒரு 4-5 months இருந்துட்டு அகெயின் வந்து திரும்பி அவங்க வந்த இடத்துக்கே வந்து போய் சேருமா. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியாக அதுதான், ஒரு இடத்துக்கு வந்து எப்போதும் போல் மறுபடியும் அவங்க இருந்த இடத்துக்கே வந்து ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு அரிய வகையான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி இது. ஸோ இந்த ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது ஷாப்பிங் அந்த மாதிரி இருக்கா, கடைகள்லாம் இருக்கா, லாட்ஜ் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த சரணாலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க டவுன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுராந்தகம் இல்லைன்னா செங்கல்பட்டு தான். இதுக்கு பக்கத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அங்கே பக்கத்தில் ஒரு சில சின்ன சின்ன ஒரு ஷாப்ஸ் இருக்கலாம், ஒரு டீ கடை, ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே சாப்பாடு, ஃபுட்டு, அதாவது ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபேமிலியோட ஒரு நாள் கூட நீங்கள் வந்து இருந்துட்டு வரலாம். ஸோ மெயினாக இந்த அக்டோபர்லேருந்து மார்ச்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு 1 day ட்ரிப்பு மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு டே ட்ரிப்பாக அமையும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ட்ராவல் இன்ஃபர்மேஷனை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி நெக்ஸ்ட் வீடியோ.